ஹாய், சந்தியலேகா டைலரிங். நான் சொல்லியிருந்தேன், யூடியூப்பில் தான் நான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டேன்னு. என்னுடைய முதல் வீடியோ இது. நான் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணி என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணி நான் தைக்கிறேங்கிறத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். பார்த்து நீங்களும் அதுபோல் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து ஒரு மீட்டர் துணி ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 1 மீட்டர் துணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அலோ ப்ளவுஸ் என்னன்றீங்கன்னா நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ப்ளவுஸ் துணியையும் வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஒரு டேப்பு சிசர் எடுத்துக்கிடுங்க, மார்க்கர் எடுத்துக்கிடுங்க, ஒரு ஸ்கேலு. இங்கே பாருங்கள், ஒரு ஊசி, குண்டு ஊசி. இது எதுக்குன்னு கேட்பீங்க, இது வந்து ஒன் சைடு ப்ளவுஸ்க்கு தேவைப்படும், அதுக்கு தான் வந்து இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஊசு, இதுவும் கப் ஷேப்புக்கு தேவைப்படும். அப்போ முன் சைடு ப்ளவுஸ் கப் ஷேப்பு கட் வந்து நான் உங்கள்கிட்ட இது எதுக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க, நான் இதுக்கு எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு. இதை வச்சு தான் இன்றைக்கி கட்டிங் வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நம்ம சைடு, நம்ம உட்காந்துருப்போம்ல, நம்ம சைடு வந்து ப்ளவுஸ் வந்து இங்கே பாருங்கள், ஓப்பன் இல்லாது நம்ம சைடும் ஓப்பன் உள்ளது, நமக்கு எதிர் சைடு ஆப்போசிட் சைடு வச்சு மடிச்சுக்கிடுங்க. ரெண்டாக மடித்து போட்டுக்கிடுங்க. ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு இதில் வந்து என்னன்னா, முதல்ல வந்து முதல்ல வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்க, ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி ரெண்டாக மடிக்கிறீங்களா? ரெண்டாக மடிக்கும்போது நமக்கு வந்து தெரியாமல் நம்ம கட் பண்ணிடுவோம். அதாவது இப்படி இப்படிதானே அளவு போட போகிறோம், இப்படி தான் அளவு போடுவோம். இப்படி அளவு போடும்போது இப்படி மடக்குவோம், துணியை மடக்கி, அதாவது உள் சைடாக துணியை மடக்குவோம். நமக்கு வந்து கை வந்து எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் முதல் அளந்துக்கிடுங்க. ஒரு 1.5 விட்டுக்கிடுங்க. விட்டுக்கிட்டு இப்படி வச்சு நீங்கள் அளந்துக்கிட்டு ஒரு 1/2 விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸை இப்படி மடக்கி போட்டு பாருங்க. ப்ளவுஸ் துணியை மடக்கி போட்டு இதை இப்படி இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே ஒரிஞ்சி, மேலே கரெக்டாக இருக்கு. அப்போ எனக்கு ப்ளவுஸுக்கும் ஸ்லீவுக்கும் கரெக்டாக இருக்குது இந்த நீட். எனக்கு அப்படி இல்லைன்னா கிராஸ் கட்டி போடுறது போல் வரும். இப்போ வந்து இதை வந்து இப்படி திருப்பி இன்னொரு மடிப்பு, ஸ்லீவ் கட் பண்ணணும்ல, இன்னொரு மடிப்பு மடி போட்டோம்னா மேலே மடித்து போட்டுட்டு இந்த இருக்கு பாருங்கள், 1.5 ஏற்படுத்திட்டு இங்கேருந்து 1.5
ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதெல்லாம் நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து வைக்க முடியும். திருப்பி உங்கள் ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவை இப்படி இப்படி பிடிச்சி பாருங்கள். டேப்பை வச்சு பாருங்கள், எத்தனை வருதுன்னு பாருங்கள். உங்கள் ஏன்னா என்னக்கிட்ட வந்து மைக்கும் இல்லை, அப்புறம் வந்து கேமரா இல்லை, நான் ஃபோன் மூலம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சரியாக தெளிவாக தெரியாது, அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆறுறதுக்கு இந்த ஸ்லீவ் வந்து ஆறுறனா ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்குங்க. கட்டிங்க்கு ஏழு வச்சுக்கிடுங்க. அதாவது இந்த கோட்டிலிருந்து இந்த கோடு ஏழு வச்சுக்கிட்டு சென்டராகவும் வச்சுக்கிடுங்க. அப்போ தான் கோடு ஸ்ட்ரைட்டாக வரும். திருப்பி ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டு இது ஸ்லீவு. ஸ்லீவு வந்து இப்போ நான் கட் பண்ணலை, நான் துணி கட் பண்ணி தான் எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் க்ளவுஸ் கட் பண்ணணும். பேக் பீஸு பேக் சைடுக்குள்ள அதை கட் பண்ணணும். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.